வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Solve the following equations. First one பாத்தீங்கன்னா sin2x - 5sinx + 4 = 0 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடையாது. சோ இத நம்ம பாலினாமியலா மாத்திட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சோ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா sin2x - 5sinx + 4 = 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனா மாத்தலாம் பாத்தீங்கன்னா put sin x = y. sin x வர இடத்துக்கு நம்ம y ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆயிரும் பாருங்க, y2 - 5y + 4 = 0 ஆயிருங்களா. sin x க்கு பதிலா y, sin2x க்கு பதிலா y2 போட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணா +4, ஆட் பண்ணா -5 வரணும். அப்ப என்ன வரலாம், -4 -1 வருங்களா. அப்ப நமக்கு இத ஃபேக்டர் எழுதணும்னா y - 4 into y minus 1 is equal to 0. y minus 4 equal to 0 அல்லது y minus 1 equal to 0 ன்னு வரும். இந்த minus 4 ன்னு வந்துச்சுனா y is equal to plus 4. நமக்கு sin x ஓட வேல்யூ cos x ஓட வேல்யூ lies between minus 1 1 1 நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. minus 1 less than equal to sin x less than equal to 1. அதே மாதிரி cos x minus 1 less than equal to cos x less than equal to 1. அதோட values வந்து கண்டிப்பா -1 ல இருந்து 1 க்குள்ள மட்டும் தான் இருக்கும். சரிங்களா. இங்கே வந்து yங்கிறது greater than y ஓட வேல்யூ ஆக்சுவலா நம்ம என்ன எடுத்துக்கோம், sin x ன்னு எடுத்துக்கோங்களா. அப்ப sin x = 4 ன்னு வருங்களா. sin x ஓட வேல்யூ 4 வரக்கு சான்ஸே கிடையாது. சோ இட் இஸ் இம்பாசிபிள். ஓகேங்களா. அப்ப நமக்கு இதில இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். y - 1 = 0 னா y = 1 ன்னு வரும். y க்கு பதிலா sin x ரீப்ளேஸ் பண்ணுங்க, sin x = 1 வரும். ஓகேங்களா. இப்போ என்ன ஆங்கிளுக்கு நமக்கு 1 வரும்னு பாருங்க. பிரின்சிபல் சொல்யூஷன் என்ன ஆங்கிளுக்கு 1 வரும், π/2ங்களா. sin π/2 ஓட வேல்யூ 1ங்களா. அப்ப sin π/2. சோ இது எந்த ஃபார்மட்ல இருக்குதுன்னா sin θ = sin α ஃபார்மட்க்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. சோ நம்ம ஜெனரல் சொல்யூஷன் 11th லே படிச்சிருக்கோம். ஜெனரல் சொல்யூஷன் ஒரு ட்ரிகனோமெட்ரி ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷன்கான ஃபார்முலா இஃப் sin θ = sin α இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனா θ = n π + -1 the whole power n into α ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் 11thல. ஓகேங்களா. இதுல α ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்ச π/2. θ க்கு பதிலா என்ன இருக்குன்னா x இருக்குங்க. therefore the solution is அப்படினு போட்டு நமக்கு x = θக்கு பதிலா x இருக்குங்க. அப்ப x = n π + -1 the whole power n into π/2 ன்னு வந்துரும். So this is our required answer for the first subdivision. Next second subdivision பார்க்கலாம். Second subdivision என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 12x³ plus 8x equal to 29x² minus 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் பாருங்க, 12x³ plus 8 minus 29x ஆர்டர் எழுதிடலாம். minus 29x² plus 8x plus 4 equal to 0. plus 29x² அந்த சைடு போறப்ப minus 29x² ஆயிடுது. minus 4 அந்த சைடு வரப்ப plus 4 ஆயிடும். ஓகேங்களா. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வந்து 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக x = 1ங்கிறது ரூட்டாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். இதை ஆட் பண்ணால் கண்டிப்பாக 0 வராது. 12 ப்ளஸ் 8 வந்து 20, 20 ப்ளஸ் 4 வந்து 24, 24 மைனஸ் 29 வந்து -5 வரும். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் 0. அப்போ கண்டிப்பாக x = 1ங்கிறது ரூட்டாக இருக்காது. சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணலாம்னா -1 செக் பண்ணலாம். -1க்கு நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஆட் பவர்ஸும் ஈவன் பவர்ஸும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஆட் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா 20 வருது. ஈவன் பவர்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -25 வருது. அப்ப இதுவும் ஈக்குவலா இல்ல. அப்ப +1 ம் வராது -1 ம் வராது. அது p(1) ம் not equal to 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது p(x) ன்னு எடுத்துக்கலாம். இந்த கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம p(x) ன்னு எடுத்தோம்னா p(x) = 12x³ minus 29x² plus 8x plus 4. இதிலிருந்து நம்ம என்ன சொல்லணும்னா p(1) not equal to 0 தான் வரும். ஏன் sum of the coefficients 0 வரல. சோ இத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும்ங்கற அவசியமே இல்ல. sum of the coefficients 0 வந்துச்சுனா p(1) வந்து 0 ஆகும். இப்போ sum of the coefficients 0 வராதனால p(1) வந்து not equal to 0. அதே மாதிரி p(-1) ம் not equal to 0. இத நம்ம சப்ஸ்டிட்யூஷன் மூலமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா sum of the odd powers ஓட கோஎஃபிஷியன்ட் sum of the even powers ஓட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்றப்ப ரெண்டு ஈக்குவலா வந்துச்சுனா p(-1) ஓட வேல்யூ 0 வரும். பட் அதுவும் ஈக்குவலா வராதனால p(-1) வந்து 0 ஆகாது. நெக்ஸ்ட் நாம என்ன செக் பண்ணலாம்னா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து தான் நமக்கு வந்து ஃபேக்டர் என்னங்கறது நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ x க்கு பதிலா 2 ன்னு இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2³ வந்து 8 வருங்களா. சோ 12 * 8 - 29 * 2² வந்து 4 + 8 * 2 + 4 ன்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு கால்குலேஷன் போட்டலாம். 12 8s are so 60 96 வருங்களா? 12 8s are 96, that is equal to 96. அடுத்து 29 into 4, 9 4s are 36 plus 3 4 2 8 8 plus 3 வந்து 1116 வருது minus 116. அடுத்து பாத்தீங்கன்னா 8 2s are 16 plus 4 வருது. இப்போ நமக்கு இங்க 96 plus 4 வந்து 100 minus 116 plus 16 வந்து பாத்தீங்கன்னா minus 100 வரும். So that is equal to 0 வருது. P of 2 equal to 0 வருதுனா x is equal to 2 is a root of அல்லது x minus 2 is a factor of p of x ன்னு எழுதலாம் இல்லைங்களா? So x minus 2 is a factor of p of x. ஓகேங்களா? அப்ப p of xங்கற பாலினாமியல வந்து இந்த x minus 2 ஆல் நம்ம டிவைட் பண்றப்ப நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஃபேக்டர் கிடைச்சிரும். திரும்ப அந்த குவாட்ராடிக் ஃபேக்டரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு மீதி இருக்க ரெண்டு ரூட்ஸும் கிடைச்சிரும். சோ இது மூலமா நமக்கு x is equal to 2ங்கற ஒரு ரூட் கிடைச்சிச்சு. x minus 2 is a factor னா nothing but x is equal to 2 is a root. சோ இன்ன ரெண்டு ரூட்ஸ் வரணும் இல்லீங்களா? சோ கியூபிக் பாலினாமியல்னால டிகிரி 3ங்கறனால கண்டிப்பா 3 ரூட்ஸ் வரணும். அதுல ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம். மீதி ரெண்டு ரூட் கண்டுபிடிக்க இதால டிவைட் பண்ணி நம்ம குவாட்ராடிக் ஃபேக்டர் கண்டுபிடிச்சலாம். சின்தெடிக் டிவிஷன் மூலமாவும் கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ சிந்தெடிக் டிவிஷன் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ சிந்தெடிக் டிவிஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துலதுங்க. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 அண்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 29 அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 8, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4. ஓகேங்களா? அண்ட் எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது ஃபேக்டராக இருக்கிறனால நம்ம எதாவது டிவைட் பண்ணோம்னா 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணி நமக்கு ரிமைண்டர் 0 வருங்கிறத நம்ம செக் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம இங்கே 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுங்க. 12 + 0 வந்து 12. அடுத்து 2 into 12, 2 into 12 வந்து 24 வருங்களா? மைனஸ் 29 + 24 என்ன வருங்க? மைனஸ் 5. ஓகேங்களா? அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into -5 வந்து -10. அப்போ 8 - 10 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வருங்க? -2 வரும். ஓகேங்களா? அடுத்து 2 into -2 வந்து -4, 4 - 4 வந்து 0. இது கம்பல்சரி 0 தான் வரணும். இது வந்து ரிமைண்டர், இது கம்பல்சரி 0 தான் வரணும். ஏன்னா நம்ம இங்கே செக் பண்ணி தான் வந்திருக்கோம். 0 ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்போ கோஷன்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கோஷன்ட். இது எக்ஸ் கியூப் டேர்முங்களா? அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் குவாட்ராடிக் டேர்மாக வரும். அப்போ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். 12x square - 5x - 2 வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட the required factor is அப்படின்னு போட்டு 12x square - 5x - 2 போடாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை ஈக்குவேஷனாக மாற்றினா தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸே பண்ண முடியும். அப்போ 12x square - 5x - 2 வந்து ஈக்குவேஷனாக மாற்றணும்னா = 0 போடுங்க. இப்போ இது = 0 போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிடலாங்களா? 12 into -2 அப்போ என்ன வருங்க? -24 வருங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் -24, ஆட் பண்ணால் நமக்கு -5 வரணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வருங்க? 8 3s are 24. இங்கே மைனஸ் சைன், இங்கேயும் மைனஸ் சைன் இருக்கனால கிரேட்டர் நமக்கு மைனஸும் ஸ்மாலர் நமக்கு ப்ளஸும் வரணும். ஓகேங்களா? அப்போ -8 + 3 வந்து -5 வருது. மல்டிப்ளை பண்ணால் -24. இப்போ இதை நம்ம மறுபடியும் 12 ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 12 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 4 times, அப்போ 1/4 வரும். இதை வந்து நீங்கள் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 2 times, இங்கே 3 times வரும். அப்போ -2/3 வரும். இதை நீங்கள் ஃபேக்டராக எழுதுனீங்கன்னா 3x - 2 வரும். இங்கே 4x + 1 = 0. இப்போ 3x - 2 = 0, 4x + 1 = 0 ஆகும். x = 2/3, இங்கே x = -1/4. Therefore the roots are போட்டு நமக்கு என்ன சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே x = 2 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? Therefore the solution isன்னு போட்டு x = 2ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 2/3, -1/4, 2/3, -1/4. So this is our required answer.